அப்பா சாப்பிட வாங்கப்பா. சாப்பாடு வேணாம்மா, நீ போ. சாப்பிடலனா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? இல்லம்மா வேண்டாம்மா, நீ போ. நான் சாப்பாடு வேணா இங்க கொண்டு வரட்டுமாப்பா? இல்லம்மா பரவாயில்ல, நீ போ. ம், சரி. அம்மா ஒரு விஷயம், என்னை தேடி யார் வந்தாலும் ஊருக்கு போயிட்டான்னு சொல்லு. ஆ சரி. கொஞ்சம் பொறுத்துங்க, வீட்டையாவது நிலத்தையாவது வச்சு நான் உங்க கடன் கொடுத்துட்றேன். அப்பா எப்படியாவது பணம் திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துல கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துலயா? ஆமா சார், கன்ஃபார்மா கொடுத்துருவாரா சார். ஓ, ஒன்னு ஒரு வாரம் என் வீட்டுல இருக்கட்டும், பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போ. கடனை வாங்கின எல்லாரும் கேட்டுக்கங்க, சொன்ன தேதியில பணத்தை திருப்பி தரல உங்க வீட்லயும், நாளைக்கு இதுதான் நிலைமை. என் கைக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும். நீ இந்த தோப்பை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி தப்பிக்கலான்னு கனவுலையும் நினைக்காத, ஏன்னா தோப்பை சுத்தி கரண்ட் வெளியே வச்சிருக்கேன். சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோப்புக்கு வா, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு வேலை வச்சு. தண்ணி ஊத்து. இழுத்து போத்திட்டு மூடிட்டு நிக்கிற, இப்படி இருந்தா எனக்கு எப்படி சரக்கடிக்கிற மூடு வர? சீரியஸா இருக்காத, நல்லா சிரிச்ச மாதிரி போட சொல்லலாம். ஒரு சேலையை கழட்டி போடு. நீயா கழட்டி போட்டா அப்புறம் எடுத்து கட்டிக்கலாம், நானா கழட்டினா புடவை ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சு போடுவேன். அப்புறம் கோப்பை வர்ற வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கணும்.
போய் ரூம்ல பிரியாணி பட்டில் இருக்கும், தட்டில் வச்சு எடுத்துட்டு வா. கடனை திருப்பி கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனால் வீட்டை விற்கிறத விட என்ன கொடுக்கறதா பொருத்தமா இருக்கும். அதனால தான் நானே என்ன உனக்கு கொடுக்குறேன். ஓடி ஓடி மூச்சு வாங்க விட்ட. இப்ப பாருடி மாமா வேலைய. என்ன சக்கரை, எவ்வளவு நாளைக்கு தான் ஒண்டி கட்டைய கை கஞ்சி குடிப்ப? கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம்ல. நல்லா சொல்லுங்க பெருசு. நானும் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரே குழம்பு வச்சுட்டு சாம்பார் ரசம் சொல்லி ஏமாத்துறாரு. அட முட்டா பையன் மவனே, கல்யாணம் பண்ணிக்கிறது சாப்பிட்றதுக்கு இல்லடா. அப்புறம் வேற எதுக்குண்ணே? டேய் சக்கரை, நானும் இவனே மாதிரி தான். 1964 எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து, டே மவனே இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கன்னு. நானும் எதுக்குப்பான்னு கேட்டேன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா உனக்கு புது வேட்டி சட்டை தருவாங்கன்னா, கோழி குழம்பு வச்சு நெல்லுச்சோறு போடுவாங்கன்னா, திங்கிறதுக்கு மிட்டாயி கடலை உருண்டை பொறி பலகாரம் எல்லாம் தருவாங்கன்னு சொன்னான். நானும் எவ்வளோ நாளைக்கு தான் கம்பஞ்சோறும் கேப்ப கூழையுமே சாப்பிட்றது. கறிச்சோறுக்கும் கடலை உருண்டைக்கும் ஆசைப்பட்டு கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்ப எனக்கு வயசு 15, என் பொண்டாட்டிக்கு வயசு 13. அப்புறமா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு மொத ராத்திரி நடக்கிறதுக்கு 4.5 ஆச்சு. என்னம்மா? ஏன் சக்கர, அன்னைக்கு மரத்தை வெட்டுறேன்னு வேலையை ஆரம்பிச்சு வச்சுட்டு அறியும் குறையுமா வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். வந்து வேலையை முழுசா முடிச்சுட்டு போ. நாளைக்கு வரங்க. அட என்னப்பா நீ, ஒரு வேலையை ஆரம்பிச்சா முழுசா முடிக்காம ஆம்பளை துணை இல்லாத வீடு. பாவம் போய் வெட்டி கொடுத்துரு.